எனக்கு வந்து பிரேமம் நான் பண்ணலன்னா நானும் வந்து ஒரு 100 க்ரீம் போட்டிருப்பேன் மூஞ்சி மேலே, எப்படி ஆக்னே ரிமூவ் பண்ணுறது, எப்படி இதை பண்ணுறது எனக்கு தெரியாமல். எப்போ வந்து அவங்க ஒரு ஆக்டரை வந்து பிளெயினாக மேக்கப் எல்லாம் எதுவும் போடாமல் அப்படியே, நான் ஐப்ரோ ட்வீஸ் இது வரைக்கும் பண்ணதே இல்லை, எதுவுமே பண்ணாமல் ஐ ஆஸ்க் அல்ஃபோன்ஸ் இதெல்லாம் பண்ணணுமா, நான் ஹீரோயினாக நடிக்க சொல்கிறீங்க, இது எதுவுமே பண்ணல, முடிவெட்டில் எப்படி இது பாசிபிள், பார்க்குறவங்க ஏதாவது நடந்து போயிட்டாங்கன்னா தியேட்டர்லேருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அம்மாவோட கைப்பிடிச்சா லிட்டரி பிரேக்கிங் அ போன்ஸ், மா ஐயோ வாய்ஸ் வேறு பாருமா இப்படி இருக்குன்ட்டு, பாய் மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போவும் ஃபோன் யாராவது எடுத்தாங்கன்னா ஹலோ சார் அம்மா கிட்ட ஃபோன் கொடுக்குறீங்களாம்மாங்க, யோ அதுக்காகவே நிறைய டைம் ஹலோ அப்படின்னு நான் பேசியிருக்கேன். ஸோ நிறைய இன்செக்யூரிட்டிஸ் எனக்கே இருந்திருக்கா. பூஜா வந்து நிறைய டைம் அவளுக்கு ஒரு எப்பவுமே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும், பல்லவி என்னை விட வெள்ளையா இருக்கா அப்படின்ற ஒரு ஃபீலிங். எப்பவுமே கண்ணாடி முன்னாடி ரெண்டு பேருமே நின்றுட்டு இருக்கோம்னா இப்படி என்ன பாப்பா அவளை பாப்பா இப்படியே பண்ணுவாளா, நான் அதை நிறைய டைம் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு நாள் நான் கிட்ட சொன்னேன், பூஜா நீ வெள்ளாகணும்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், அப்போ தான் நீ வெள்ளையாவே. ஆக்சுவலி அவள் சாப்பிட்டா, அவளுக்கு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் பிடிக்கவே பிடிக்காது, ஆனாலும் அவளுக்கு பிடிக்காதது ஒன்று வந்து அவள் சாப்பிட்டா ஏன்னா அவள் வெள்ளையாகணுங்கிறதுக்காக. அப்போ நான் அன்னைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ எந்த அளவுக்கு வந்து என்னை விட 5 வயசு யங்கர் ஒரு பொண்ணுக்கு அவ்வளோ ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கும். எனக்கு இப்போ அதுலேருந்து வர மணி ஒரு வாட் எவர் அதை நான் வீட்டுக்கு எடுத்து போய் நான் அந்த 3 சப்பாத்தி சாப்பிடுவேன், கொஞ்சம் ரைஸ் சாப்பிடுவேன், இந்த மாதிரி காரில் சுற்றிட்டு இருப்பேன். எனக்கு இது வந்து இதை விட பெரிய நீட் எனக்கு இல்லை. பட் என்னை சுற்றி இருக்கிறவங்க வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அவங்கள வச்சு என்னால் அந்த இதுக்கு அந்த ஹாப்பினஸ்க்கு கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா, இல்லை இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் வந்து தப்பு இந்த மாதிரி வச்சுட்டு. ஏன்னா நம்ம இந்தியன் கலர் இதுதான், யாரும் வந்து போய் நம்ம அங்கே ஃபாரினர்ஸ் கிட்டே உங்களுக்கே எங்கள் வெள்ளை கலர் ஸ்கின்ல இருக்குது உங்களுக்கு கேன்சர் வரும் தெரியுமா அப்படின்னு சொன்னால் அவங்க அதுதான் ஸ்கின் கலர், நம்மளுக்கு இதுதான். ஸோ அங்கே இருக்கிறவங்கள மாதிரி நம்ம மாறணும். அப்படி பார்த்தா இன்னும் கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஆஃப்ரிக்கன் அந்த பிளாக் அமெரிக்கன் அந்த சைட் போகணுன்னா அவங்கெல்லாம் வந்து ஸ்கின் கலர் அதுக்காக அவங்க என்ன நல்லா இல்லைன்ட்டா, அது அவங்களோட ரேஸ் அது அவங்களோட கலர். ஸோ அவங்க ஆக்சுவலி தே ஆர் மென்ட் டு பி த மோஸ்ட் பிரிட்டிஸ்ட். அதனால எனக்கு தெரியல ஏன்ட்டு நம்மளே நம்மளை. அண்ட் இது நான் ஏதோ ரொம்ப தெரிஞ்சதுனால நான் பேசுகிறேன்ட்டெல்லாம் இல்லை, ஏன்னா ஐ வாஸ் ஈக்குவலி இன்செக்யூர். எனக்கு வந்து பிரேமம் நான் பண்ணலன்னா நானும் வந்து ஒரு 100 க்ரீம் போட்டிருப்பேன் மூஞ்சி மேலே, எப்படி ஆக்னே ரிமூவ் பண்ணுறது, எப்படி இதை பண்ணுறது எனக்கு தெரியாமல். எப்போ வந்து அவங்க ஒரு ஆக்டரை வந்து பிளெயினாக மேக்கப் எல்லாம் எதுவும் போடாமல் அப்படியே, நான் ஐப்ரோ ட்வீஸ் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. ஸோ எதுவுமே பண்ணாமல் ஐ ஆஸ்க் அல்ஃபோன்ஸ் இதெல்லாம் பண்ணணுமா, நான் ஹீரோயினாக நடிக்க சொல்கிறீங்க, இது எதுவுமே பண்ணல, முடிவெட்டில் எப்படி இது பாசிபிள், பார்க்குறவங்க ஏதாவது நடந்து போயிட்டாங்கன்னா தியேட்டர்லேருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அம்மாவோட கைப்பிடிச்சா லிட்டரலி பிரேக்கிங் அ போன்ஸ், மா ஐயோ வாய்ஸ் வேறு பாருமா இப்படி இருக்குன்ட்டு, பாய் மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போவும் ஃபோன் யாராவது எடுத்தாங்கன்னா ஹலோ சார் அம்மா கிட்ட ஃபோன் கொடுக்குறீங்களாம்மாங்க, யோ அதுக்காகவே நிறைய டைம் ஹலோ அப்படின்னு நான் பேசியிருக்கேன். ஸோ நிறைய இன்செக்யூரிட்டிஸ் எனக்கே இருந்திருக்கா. அதனால் எந்த விதத்தில் இது ஐ ஹாவ் த பவர் டு சேஞ்ச் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது, அதனால் ஐ வுட் லைக் டு யூஸ் இட் த ரைட் வே, அதனால தான் ஐ டர்ன் தட் டவுன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன செக்மெண்ட் என்னன்னா, கூகுளில் வந்துட்டு உங்களோட ஃபேன்ஸ் வந்து உங்களை பற்றி என்னெல்லாம் தேடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் சாய் பல்லவி மதர் டங், எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய டவுட் இது. ஸோ நாங்கள்லாம் தமிழ் நினச்சிட்டு இருக்கோம், தமிழ்நாடுக்குள்ளே தானே நான் பிறந்திருக்கேன். படுகா வந்து தமிழ்நாடுக்குள்ளே தாங்க இருக்குது, மீனிங் ஊட்டி கோட்டகிரி. இப்போ நம்ம ஊட்டி பொண்ணு, தமிழ்நாடு. வாட் இஸ் சாய் பல்லவி ஏஜ்? ஐம் 27, ஐ ஜஸ்ட் டர்ன் 27 மே 9. சொல்லிட்டீங்க பரவாயில்லையா, யூஸ்வலா ஹீரோயின்ஸ்லாம் இல்லை நோட்ஸ் ஓகே அப்படின்றாங்க. என்னை பார்த்தா 27 மாதிரி இருக்கா, இட்ஸ் ஜஸ்ட் த நம்பர், அதனால தான் பிரச்சனையே இல்லை.